தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பின்றி பொருட்களை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நிறைய இடங்களில் சர்வர் கோளாறு மற்றும் வயதானவர்களுக்கு இந்த கைரேகை பிரச்சனை இருப்பதால் இந்த முடிவு தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றதனால் வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று திமுக தரப்பிலிருந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது. குடும்ப அட்டைக்கு, குடும்ப தலைவிக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை ஸோ கொடுக்க போகிறாங்க. விரைவில் நகைக்கடனுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி தற்போது குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகைக்கும் அடுத்த கட்ட ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பயனாளர்களை கணக்கிட புதிய நடைமுறை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கணக்கிடும் பணி வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இனிமே தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இவங்களுக்கு தான் உண்டு, இவங்களுக்கு கிடையாது, அது இதுன்னு. ஸோ தற்போது வந்து ஓவராலாக கணக்கெடுக்க போகிறாங்க, அதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ண போகிறாங்க. ஸோ விரைவில் கிடைக்கப் போகுது. March 1 மற்றும் 4 தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் February 28 நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. March 2 தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் இன்று போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் முதலமைச்சர் MK Stalin அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் விவசாய நிலங்களில் டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் கட்டுவோர் முன்கூட்டியே மொத்தமாக சில அமௌண்ட்டுகளை செலுத்துவோருக்கு வந்து 2.7% வட்டி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரே பெயரில் பல மின் இணைப்பை பெற்று மின்சார வாரியத்தின் 100 யூனிட் இலவச சலுகையை போலியாக பயன்படுத்துபவர்கள் கண்டறியப்பட்டு விரைவில் அவர்களின் சலுகை துண்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.